கடந்த 10 நாட்களுக்கு முன் ஈழத்துக்கு சென்றிருந்தேன். மன்னார், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, திரிகோணமலை, வடமராட்சி என்ற அனைத்து பகுதிகளும் சென்றேன். சென்ற இடங்களிலெல்லாம் உயிர்மை இந்த தொலைக்காட்சியில் தம்பி பிரபாகரனை குறித்து நீங்கள் பேசிய விவரங்களையெல்லாம் கேட்டோம் என்று பலர் குறிப்பிட்டு என்னிடம் சிலையித்தார்கள். கடந்த ஒரு வாரத்தில் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது பிரபாகரன் அவர்கள் ஒரு மறக்க முடியாத ஆளுமையாக அந்த ஈழ மண்ணில் இன்றைக்கும் வாழ்கின்றார். அவருடைய வீட்டிற்கு சென்னேன், மல்வெட்டித்துறை வீட்டிற்கு. ஏற்கனவே இலங்கைக்கு 84, 1984, 1987, 1988 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு நான் வேட்பாளராக நிற்பதற்கு முன் ஜூன் மாதம் என்று நினைக்கின்றேன், 3 தடவை கடல் வழியாக படகு மூலியமாக அங்கே சென்றுள்ளேன். அப்பொழுது ஒரு முறை வல்வெட்டித்துறை பிரபாகரனுடைய இல்லத்திற்கு சென்றேன். ஓரளவு சுவர்கள், ஓரளவு அந்த வீட்டினுடைய காட்சிகள், இடிக்கப்பட்ட காட்சிகள் தெரிந்தன. இந்த முறை செல்லும் பொழுது அந்த வீடு மைதானமாக இருந்ததை பார்த்து மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த வீட்டு இருக்கின்ற தெரு முனையில் ஒரு பெரிய மரம் இருக்கணும். மெயின் அந்த வீட்டினுடைய பிரதான வீதியின் பக்கத்தில் அந்த தெரு முனையில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தின் கீழ் அடிக்கடி அவர் உட்கார்வது, அமர்ந்து அமைதியாக இருப்பது வாடிக்கை என்றிருந்தார்கள். நானும் அந்த மரத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது பல்வேறு சிந்தனைகள், ஓட்டங்கள் மனதில் ஓடின. பிரபாகரன் என்பது ஒரு மனிதனாக மட்டுமில்லாமல் ஒரு இயக்கமாகவே அங்கே இருந்திருக்கின்றார். மன்னாரில் போய் கேட்டால் தேசிய தலைவர் என்றைக்கும் எங்களை காப்பார் என்கின்றார்கள். அதேபோல் வவுனியாவில் போனாலும் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கின்றது. கிளிநொச்சியிலும் அவர் இல்லையே என்ற இயக்கம் இன்றைக்கும் அந்த ஊர் மக்கள் மத்தியில் கிளிநொச்சியில் இருக்கின்றன. அதுபோக முல்லைத்தீவிலும் அதே சிந்தனை, திரிகோணமலையிலும் அதே சிந்தனை. நான் அங்கே பல்வேறு தமிழர்களை சந்தித்தேன், அரங்க கூட்டங்களிலும் பேசினேன், நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தேன். அதேபோல் மாகாண கவுன்சில், வடக்கு மாகாணம் மட்டும் அங்கே இன்றைக்கு இருக்கின்றது, கிழக்கு மாகாணம் கலைக்கப்பட்டுவிட்டது. வடக்கு மாகாண முதல்வரையும் சந்தித்தேன், மாகாண உறுப்பினர்களையும் சந்தித்தேன். அதேபோக உள்ளூராட்சி என்பார்கள், இங்கே ஊராட்சி என்பவர், அதனுடைய நிர்வாகிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்தேன். எல்லோருக்கும் ஒரு இனந்தெரியாத ஒரு இழப்பு, முள்ளிவாய்க்கால் போருக்கு பிறகு, இறுதி போருக்கு பிறகு ஒரு இனந்தெரியாத உள்காயங்கள் மனதில் உள்ளன. ஏதோ இழந்து விட்டோம் என்று அந்த இழப்பு தான் பிரபாகரன். நந்திக்கடலுக்கும் முள்ளிவாய்க்காலுக்கும் நான் சென்ற பொழுது என்னை அறியாமலே கண்ணிலிருந்து தண்ணீர் வந்தன. சென்னையில் தம்பியோடு சுற்றிய காலங்கள், திரையரங்குகளில் பார்த்த நல்ல படங்கள், சினிமா படங்கள், அவர் விரும்பிய மெல்லிசை பாடல்கள், அவர் விரும்பி சாப்பிட்ட உணவு விடுதிகள், சுற்றிய தெருக்கள் எல்லாம் அந்த நந்திக்கடலில் என்னை அறியாமையே விழிகளிலிருந்து தண்ணீர் வரை வைத்தது. ஒரு உறவு இல்லையா, ஒரு நட்பு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை இல்லாததால் இன்றைக்கு தமிழர்கள் அங்கே தவிக்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலுக்கு சென்றவுடன் அது பெரும் ஒரு மைதானமாக இருக்கின்றது. ஒரு நினைவு கூடம் கூட சரியாக அமையவில்லை. அந்த மைதானத்தில் ஒரு கல்லில் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கை வைக்கக்கூடிய ஒரு அடையாளம் மட்டுமே இருக்கின்றது. நந்திக்கடலுக்கு சென்றால் நந்திக்கடல் பிரபாகரன் இறந்துவிட்டார் என்று புகைப்படம் வந்ததே அந்த இடத்தை கூட கண்டுபிடித்து பார்ப்பதற்கு சிரமப்பட வேண்டியிருந்தது. நந்திக்கடல்
அவர் இறப்பில் பல மர்மங்கள் இருப்பதாக சொல்லுகின்றனர். நான் கேள்விப்பட்ட பிறகு எது உறுதி எது உண்மை என்று தெரியவில்லை. ஒரு சிலர் போரிலே அவர் சாகடிக்கப்பட்டார் என்கிறார்கள். ஒரு சிலர் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டு சாகடிக்கப்பட்டு அந்த சாகடிக்கப்பட்ட அந்த உடலோடு கொண்டு வந்து நந்திக்கடலில் போட்டு விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். எது உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. இருப்பினும் இதெல்லாம் நான் இந்த இலங்கை பயணத்தில் நந்திக்கடலும் முள்ளிவாய்க்காலிலும் பார்க்கும் பொழுது எனக்கு பட்டது. முள்ளிவாய்க்கால் போன்ற 4-5 இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஜாலியன்வாலாபாக் உரடந்தார் பெரிய மைதானம் முள்ளிவாய்க்கால், அவ்வளவும் இராணுவம் சுற்றி கொண்டது, தமிழர்களை சுட்டு கொன்றார்கள். விடுதலை புலி இயக்கத்துடைய தோழர்களும் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பெரிய அது ஒரு மைதானம் மாதிரி, பெரிய பரந்த நிலம், 1-1.5 ஏக்கர் நிலம். அதில் எத்தனை பேர் இருந்து செத்தாங்கன்னு தெரியலை, கிட்டத்தட்ட ஒரு கணக்கு 1,00,000 மேலேன்னு சொல்கிறாங்க. இப்படியான நிலையில் எவ்வளோ பெரிய ஆளுமையாக ஒரு சாதாரண இயக்கத்தை கட்டி எந்த நாட்டு ஆதரவு இல்லாமல் இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகில் பல்வேறு நாடுகள் போர்கள் தொடுப்பதற்கான பல்வேறு ஆயுதங்களை, சக்தி மிகுந்த ஆயுதங்களை வைத்து கொண்டு போர் தொடுக்கிற காலத்தில் சாதாரண துப்பாக்கியில் வைத்து கொண்டு சிங்களவர்களுக்கு எச்சரிக்கையாக பண்ணிய அந்த பிரபாகரன் பார்க்கும்போது அந்த முள்ளிவாய்க்கால் இருந்து எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ மனநிலைகள் ஏற்பட்ட அந்த எண்ணங்கள்லாம் சொல்ல முடியாதவை. அப்படிப்பட்ட ஒரு பிரபாகரன் ஒரு சிலர் இருக்கின்றார் என்கின்றார்கள், ஒரு சிலர் இல்லை என்கின்றார்கள். எல்லாத்திற்கும் விடை காண வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம், அது வேறு விஷயம். இப்படி இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் இல்லாதது ஒரு இழப்பாக அங்கிருக்க மக்கள் நினைக்கின்றார்கள். திருகோணமலையில் சென்ற பொழுது அவருக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட அவர் இல்லையே என்ற வருத்தம் அவர்களிடம் இருக்கின்றது. வேறு இயக்கங்கள், சகோதர இயக்கங்கள், ஆயுதந்தாங்க இயக்கங்கள் கூட அவரை பாராட்டுகின்றன. இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ஜனநாயக இயக்கத்தில் கலந்து கொண்டு, தேர்தலில் கலந்து கொண்டு இன்றைக்கு பணியாற்றுகின்ற அந்த மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண கவுன்சில் உறுப்பினர்கள் கூட அவருக்கு உரிய மரியாதையும் கௌரவத்தையும் தருகின்றனர். அவருக்கான ஒரு நினைவிடத்தை அமைக்கக்கூடிய பணிகளிலும் அவர்கள் மும்முரமாக ஆர்வம் காட்டி இருப்பதையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய மாவீரனாக அவர் இருந்திருக்கின்றார், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக அவர் அங்கே இருந்திருக்கின்றார் என்பதெல்லாம் இந்த சுற்றுப்பயணத்தில் நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு இலங்கையில் என்ன செய்ய வேண்டும், நான் சுற்றுப்பயணத்தில் அறிந்த வகையில் என்ன செய்ய வேண்டும் என்று நான் தெரிந்த வகையில் அதையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில், இந்த தொடரில் சம்பந்தமில்லையினால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். இலங்கையில் உள்ள மக்கள் என்ன விரும்புகின்றார்கள்? ஐயா, நாங்கள் விவசாயம் செய்ய முடியவில்லை, எங்களுக்கு விவசாயம்தான் பிரதான தொழில், எங்களுடைய நிலங்களே இராணுவம் அபகரித்து கொண்டு முகாமல் அமைத்து விட்டது, சிங்களர்கள் குடியேறிவிட்டார்கள், அந்த நிலத்தை எங்களுடைய சொந்த நிலத்தை மீட்டுத்தார்கள். இதை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சேனாதிராஜா வழக்கும் தொடுத்துள்ளார். அந்த வழக்கில் கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி மைத்ரி சிறிசேனா 75 ஏக்கரை விடுவித்துள்ளார். தொடர்ந்து விடுவிப்போம் என்று, அந்த நிலைகளை கொடுப்போம் வழங்குவோம் என்று சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் மகிழ்ச்சி. அதற்கடுத்து அடுத்த இது என்ன கேட்குறாங்க, போரில் பல வீரர்கள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர், அவர்களுடைய துணைவியார், அவருடைய குடும்பம்லாம் இன்றைக்கு பாதிப்பில் இருக்கிறது. அந்த துணைவியார்கள் இன்றைக்கு விதவை கோலத்தில் இருப்பதற்கு அவங்களுடைய மறுவாழ்வுக்கு ஏதாவது அரசாங்கம் செய்ய வேண்டும், இந்திய அரசாங்கமும் அதற்கு உதவ வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, பல பேர் போர்க்காலத்தில் காணாமல் போயிட்டார்கள், குடும்பங்களை அவர் எங்கே இருக்கிறாருனே தெரியலை, அவர்களை கண்டறிந்து அந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் கிடைக்க வேண்டும், அதான தவுகள் உரிய தவுகள்களை செய்திகளை அந்த குடும்பத்தாரிடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த மக்கள் மத்தியிருக்கு. இறுதியாக கைது செய்யப்பட்டார்கள் இறுதிப்போரில் முள்ளிவாய்க்கால் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது. அந்த கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நெருங்கிவிட்டன.
அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அவங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும், அதற்கடுத்து இந்த நிலங்களில் உள்ள சிங்கள காவல் இராணுவம் தமிழருடைய நிலங்களில் முகாம்களை அழைத்து கொண்டு ஒரு பீதியை கிளப்புகின்றது. நீங்கள் பார்த்தால் பிரபாகரனுடைய சொந்த ஊரான வல்வெட்டித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் செல்கின்ற காங்கேசந்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் செல்கின்ற வரையில் ஒரு 100 மீட்டருக்கு ஒரு முகாம் இருக்கின்றது. அது தேவையா? இன்றைக்கு அது ஒரு பதட்டத்தை மக்கள் மத்தியில் உண்டாகிருந்து இராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும், அந்த முகாம்களுடைய முகாம்களை திரும்பப் பெற்று அந்த காணி நிலங்கள் யாருக்கு சொந்தமோ அந்த தமிழர்களிடம் வழங்கப்பட வேண்டும். அங்கங்கு இன்னும் அந்த கன்னி வெடிகள் இருக்கின்றன. நடமாட்டத்துக்கு எங்கேயாவது திடீர்னு விடைக்குங்கிறதுல நம்ம நிலத்தில் புதைச்சி வச்சுருக்காங்க. அந்த கன்னி வெடிகளை அறிஞ்சி அதை கொடுக்கணும். பிறகு இந்தியாவிலிருந்து கொடுக்கப்பட்ட நிதி சரியாக வடக்கு கிழக்கு தமிழர்கள் வாழும் பகுதியில் தான் பயன்படுத்தினார்களா என்பதை இந்திய அரசு அவசியம் கண்காணித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், காலின்னு இருக்குது, அது ராஜபட்சே தொகுதி கம்பந்தோட்டா தென் இலங்கை, அந்த இலங்கையின் கன்னியாகுமரி மாதிரி தென் முனை, அந்த முனையில் போய் இந்தியா கொடுத்த பணத்தை கொண்டு அங்கே ஒரு ரயில்வே நிலையம் கட்டியிருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் வடக்கு கிழக்கு மாநிலங்களை பயன்படுத்துங்க, வவுனியாவில் ஒரு மருத்துவமனை கட்டினீங்க, சரி அந்த பண செலவுண்டு. சரி, விவசாயிகளுக்கு ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க, எத்தனை டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? சரி, பள்ளிகளுக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தேன்னுங்கிறீங்கள, ரைட்டு. அதுபோல் மற்றவங்களுக்கும் சைக்கிள் கொடுத்தீங்க போக்குவரத்துக்கு, நீங்கள் அது எவ்வளோ கொடுக்கப்பட்டது, அது எவ்வளோ, இதெல்லாம் இந்திய சர்க்கார் இலங்கை சர்க்காரிடம் கேட்டு சரியாக இந்திய சர்க்கார் வழங்கிய நிதியை செலவழித்தார்களா, போருக்கு பின் அங்கே மறுவாழ்வு நடந்ததா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்திய அரசுக்கு உள்ளது. என்றைக்கிருந்தாலும் இந்திய அரசு நமக்கு உதவுகிறதோ உதவலையோ, நமக்கு வந்து தமிழகமும் இந்தியாவும் நம்ம இரு கண்கள் என்று தமிழர்கள் அங்கே நினைக்கின்றார்கள். அதை டெல்லியில் உள்ள பாதுசாக்களும் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க உணர வேண்டும். சகோதர பாசத்தோடு அவர்கள் நினைக்கின்றார்கள். எவ்வளவுதான் அவருக்கு உதவியில்லை என்றாலும் உங்களை அவர்கள் ஒரு பங்காளிகள் போகிற நினைத்து, சகோதரர்கள் போகிறதா நினைக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த அளவில் பண்பட்டு எந்த துயரங்களையும் தாங்கிக் கொள்கின்ற நிலையிலும் எந்த ரணங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அந்த ஒரு நிலைக்கு வந்ததற்கு காரணம் பிரபாகரனுடைய நடைமுறையும் விடுதலை புலி இயக்கத்தின் அணுகுமுறையினால் அங்குள்ள ஈழத்தமிழர்கள் இந்த சிரமத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த முழு இந்த செயல்பாட்டுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் காரணமே மேதகு பிரபாகரன் அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளில் தான் இன்றைக்கு அங்கே உள்ள மக்கள்கள் எவ்வளவு பிரச்சனை என்றாலும் அதை எதிர்கொள்வோம் என்ற தைரியத்தில் உள்ளார்கள். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.